நெட்டிவி ஃபாரியோ பார்த்துக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அந்த காரணத்தினால தொண்டை இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி தான் பேசுகிறேன், அந்தளவுக்கு கரெக்டாக வரமாட்டேங்குது. ஓகே, டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கேலேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வந்து விஷயம் வந்து வந்திருக்கு. என்ன அப்படின்னா, லைக் சிஎஸ்கே டீம் வந்து ரொம்பவே நல்லா விளையாடலை, அதற்கு காரணம் வந்து கரெக்டான பிளேயர்ஸ் இல்லை அப்படி இப்படிங்கிற நிறையா பேச்சுகள் வந்து போயிட்டு இருந்தது. சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயித்தாங்க மும்பை இந்தியன்ஸ் கூட, அதில் ராய்டு அடிச்சு வின் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து கிராம்ப்னால வந்து நிறையா மேட்சஸ் வந்து விளையாட முடியல. அடுத்த ரெண்டு மேட்சஸும் ரொம்ப நிறையா கிராம்ப் ஆயிடுச்சு போல அவருக்கு. நிறைய பேர் கிராம்ப்னா என்னன்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல, வந்து இந்த தசை பிடிப்பும்பாங்கல்ல, அங்கங்கே வந்து லைக் ஒரு மாதிரி கிராம்ப் வந்துடும், தசை பிடிச்சிக்கும். ஸோ அதுதான் வந்து கிராம்ப். ஸோ அது வந்து அவருக்கு இருக்கிறதுனால வந்து அவரால் விளையாட முடியாமல் போயிடுச்சு ரெண்டு மேட்சா. பட் சிஎஸ்கே வந்து தொடர் தோல்விகளை சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ராய்டு அடுத்த மேட்ச் வருவாரா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தது. எஸ் ராய்டு வந்து அடுத்த மேட்ச் வந்து வர்றாரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, பிராவும் வந்து சிபிஎல்லே வந்து அவருக்கு வந்து ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு. அங்கேயுமே ஃபைனலில் வந்து அவர் பார்த்தீங்க அப்படின்னா பவுலிங் போடலை. ஸோ அவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச் வந்து வர்றாரு. ஸோ எஸ்ஆர்ஹெச் மேட்சில் வந்து ராய்டு அண்ட் பிராவோ ரெண்டு பேருமே அவைலபிளாக வந்து இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இப்போ வந்திருக்கு அப்டேட். ஸோ அவங்களுக்கு வந்து காயம் ஃபுல்லாகவே வந்து சரியாகலை ரெண்டு நாளைக்கு முன்னாடி. ஸோ அதனால் வந்து எஸ்ஆர்ஹெச் மேட்சுக்கும் வந்து வருவாங்களா வரமாட்டாங்களாங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு இல்லையா. இப்போ வந்து பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் ரெண்டு பேருமே, குறிப்பாக ராய்டு ரொம்பவே நல்லாயிட்டாரு, அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இப்போ இல்லை. ஸோ அவர் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மேட்சுக்கு வந்து வர்றாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. கண்டிப்பாக பிளேயிங் லெவல்லையும் ஒரு சேஞ்சஸ் இருக்கும், அதுக்கான ஒரு வீடியோ வந்து உங்களுக்காக வந்து வரும், அதையும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு பிராவோ ராய்டு அதுக்கப்புறம் இம்ரான் தாகிர், அவருக்கு எந்த ஒரு விஷயமே இல்லை, இன்ஜூரி எதுவுமே இல்லை, பட் அவரை வந்து உட்கார வச்சுருக்காங்க. அதற்கு ரீசன் என்னென்னா, நாலு ஃபாரின் பிளேயர் தான் விளையாட முடியும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்சன், ஃபேப் அண்ட் சாம் கரன் கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த லுங்கினிகிடி இல்லை ஹாசல்வுட் இல்லைன்னா பிராவோ அப்படி தான் வந்து கொடுக்கப்படும். ஸோ இம்ரான் தாகிருக்கு வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ண போகிறாருன்னு தெரில தலை அடுத்த மேட்ச்சில். ஏன்னா இந்த பிளேயிங் லெவன் செட் பண்ணுறதே ஒரு மிகப்பெரிய விஷயமாக வந்து மாறப்போகுது. கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு சுச்சுவேஷன், அதனால் வந்து கண்டிப்பாக வந்து அடுத்த மேட்ச் வந்து ஒரு வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அண்டு சிஎஸ்கே கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்து வெற்றிகளை வந்து குமிச்சே ஆகணும். ஏன்னா ரெண்டு மேட்ச் தோற்றுருக்காங்க, அது ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஏன்னா டோர்னமெண்ட் இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. பட் இன்னும் ஒரு மூணு நாலு மேட்ச் ஜெயிச்சா தான் ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் தோற்றா கூட பிரச்சனை கிடையாது. குறிப்பாக ஃபேன்ஸ் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க. அண்டு ஒரு சர்வே கூட படித்தேன், எந்த ஒரு வருஷம் ஐபிஎல்லையுமே வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து இந்த அளவுக்கு டிசப்பாயிண்ட்டாக இருந்தது இல்லை. அதற்கு காரணம், சிஎஸ்கே வந்து தோப்பாங்க ஐபிஎல்லாம், அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. பட் அந்த தோல்வி அப்படிங்கிறது வந்து உடனே வராது. ஒரு நாலஞ்சு மேட்சில் ஒரு ஆறு மேட்ச் ஜெயிச்சதுக்கப்புறம் ஒரு கண்டினியூஸாக ரெண்டு தோல்வி மூணு தோல்வி வந்தாலும் பெருசாக தெரியாது. ஏன்னா கண்டிப்பாக அந்த குவாலிஃபை அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே வந்து அவங்க போயிடுவாங்க. பட் இந்த வருஷம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால எல்லாருமே 2020 தான் வந்து குத்தம் சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் இந்த மேட்ச் எஸ்ஆர்ஹெச் கூட என்ன பண்ண போகிறாருன்னு. ஏன்னா எஸ்ஆர்ஹெச்மே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கடும் கோபத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு இன்றைக்கி வேறு மேட்ச், இன்றைக்கி தோத்துட்டாங்க அப்படின்னா அந்த மேட்ச் ரொம்ப கடுமையாக விளையாடுவாங்க. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் சிஎஸ்கே வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச்சுக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ராய்டு அண்ட் பிராவோ அவைலபிலிட்டி பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கவுண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். இவங்க ரெண்டு பேரும் பிளேயிங் லெவலில் வேணுமா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கவுண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நெட்டி ஃபார் யூ.